அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் இல்யாஸ் ஹலீல். நான் இந்த பல்கலைக்கழகத்தில் 4ஆம் வருடம் படிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நம் முஸ்லீம் சமூகத்தில் நிறைய முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள். ஆனால் நம்மில் அதிகமானவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறுவதோ அதை விளக்கி அவர்களிடம் சொல்லுவதோ கிடையாது. அதனால் இதை எப்படி நாம் சரி செய்வது, அதாவது இதை மென்மேலும் நாம் எப்படி பரப்புவது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமை பற்றி, குரானை பற்றி, நபிகளை பற்றி எப்படி கூறுவது? இஸ்லாமியத்தை வைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. முதலாவது, நீங்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நல்ல செயல்களை இஸ்லாமிய கருத்தை பிறருக்கு காட்டும். நீங்கள் முதலில் ஒரு நேர்மையான முஸ்லீமாக, கருணையுள்ள முஸ்லீமாக, நீங்கள் ஒரு இரக்கமுள்ள முஸ்லீமாக, தாராள மனமுடி முஸ்லீமாக இருந்தாலே அதுவே உங்களுடைய முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இஸ்லாமுடைய செய்தியை கொண்டு செல்லும். மேலும் துரதிருஷ்டவசமாக அதிகமான முஸ்லிம்கள் ஒரு நல்ல முஸ்லிமுக்கான எடுத்துக்காட்டாக இருப்பது கிடையாது. அதனால்தான் நான் எப்போதும் சொல்வேன், இஸ்லாமை பற்றி தெரிய முஸ்லிம்களை பார்க்காதீர்கள், குர்ஆனையும் ஆதரபூர்வமான அதிசயம் பாருங்கள். இஸ்லாமை நோக்கி அழைப்பு பணி செய்வது குறித்து நாம் பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அன்-நஹ்ல் உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇஸத் அல் ஹஸ்னா வஜாதிலும் பதி அஹ்ஸன். நபியை விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச் சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரிவீராக. குர்ஆன் மற்றும் அல்லாஹின் பக்கம் மக்களை அழைக்கும் போது நாம் விவேகத்துடனும் நல்ல முறையிலும் நடக்க வேண்டும், அழகிய போதனை செய்ய வேண்டும். மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் செய்ய வேண்டும். இதை பல்வேறு விதமாக கையாளலாம். மேலும் தாவா சம்பந்தமான எங்களது காணொலிகளை நீங்கள் காணலாம். என்னை பொறுத்தவரை அழைப்பு பணியின் மிக முக்கியமான ஒரு நிலைப்படி எதுவென்றால், அதை சூரா ஆல இம்ரான் வசனம் 64 கூறுகிறது. வேதம் அருளப்பட்டவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். அதில் முதலாவது என்ன? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். அவனோட எதனையும் எவரையும் நாம் இணைவிக்க மாட்டோம். மேலும் நம்ம எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவனாய் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் அவர்கள் ஏற்க மறுத்தால், திண்ணமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள். ஆகையால் அழைப்பு பணியின் மிகச் சிறந்த முறை என்னவென்றால், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் பாருங்கள். அதில் முதலாவது என்ன? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நாம் அடிபணிய மாட்டோம். மேலும் இதற்காக, இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்காக, நான் ஏற்கனவே பேசிய உலக சமயங்களின் பார்வையில் இறைவன் யார் என்கிற காணொலியை பாருங்கள். அந்த உரை யூடியூபில் இருக்கிறது, யூடியூபுக்கு சென்று தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அந்த காணொலி உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை அல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைக்க வேண்டும் என்று கூறும். உங்கள் கேள்விக்கு பதிலளித்தேன் என்று நம்புகிறேன்.